இப்போ நான் பார்க்கக்கூடியது வந்து 12th பிஸ்னஸ் மேத்ஸ் 7th சாப்டர். 6th சாப்டர் எடுத்துகிட்டே எடுத்துகிட்டு திடீர்னு 7th சாப்டர் வராங்கன்னு நினைக்கொண்டேன். சைட் பை சைடு என்ன ஒரு சிலர் 7th சாப்டர் கேட்குறாங்க. ஸோ அதில் இதிலே கொஞ்சம் மாற்றி மாற்றி எடுக்கலாம். அதனால தான் நான் பார்ட் நம்பர் கூட இதுக்கு 1 தான் போட்டிருக்குறேன், 7th ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரே பார்ட் நம்பர் மாறி மாறி போடுறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ தட் ஒரு சாப்டருக்கு பார்ட் நம்பர் 1, 2, 3, 4 போட்டால் அப்படி லைனாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அலாங் வித் சாப்டர் நம்பர் அது 7 போட்டால் கூட 1, 7 அது ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ரோமன் லெட்டர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா. அதில் என்ன இருக்குது, சிக்மா பிஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்தது. இப்போ அதே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி இந்த நொட்டேஷனில் நம்ம கொடுக்குறோம். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் நமக்கு தெரியும், அது வந்து எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இஃப் இட்ஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இஸ் கிவன் பை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், முதல்ல நம்ம சிக்மா பிஐ ஈக்குவல் டு 1 கொடுத்தோம். அதே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை இந்த மாதிரி கொடுக்குறப்போ அதை நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தட் இதில் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இதெல்லாம் நீ ஏற்கனவே பார்த்துருக்க. இந்த என்சி அப்படிங்கிறது இப்போது டாஸிங்கே காயின், காயின் டாஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், ஒரு ஹெட்டு அல்லது டெயில் வந்து கிடைக்கும். ஸோ ஹெட்டு கிடைக்கிறத நம்ம சக்ஸஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது ஃபெயிலியர் என்ன, கெட்டிங் த டெயில். ஸோ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், நமக்கு எவ்வளோ ட்ரையல்ஸ் பண்ணாலும் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த என்சிஎஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் கெட்டிங் சக்ஸஸ் அவுட் ஆஃப் என் ட்ரையல்ஸ். என் ட்ரையல்ஸ் பண்ணுறோம், அதில் சக்ஸஸ் எவ்வளோ வேஸில் கிடைக்கும். என்சிஎஸ்ங்கிறது வேஸ், நம்பர் ஆஃப் வேஸ். பிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். கியூங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். இங்கே ஏன் என் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா மொத்தம் வந்து என் ட்ரையல்னு வையேன். இப் தேர் ஆர் என் ட்ரையல்ஸ், எக்ஸ் சக்ஸஸ் கிடச்சிதுன்னா அப்போ ஃபெயிலியர் எவ்வளவு, என் மைனஸ் எக்ஸு. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ். ஸோ என் மைனஸ் எக்ஸ் எப்படி வந்ததுன்னா டோட்டலாக எவ்வளோ ட்ரையல்ஸ்னால் என் ட்ரையல்ஸ், சக்ஸஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் சக்ஸஸ் எவ்வளோன்னா எக்ஸ் ட்ரையல்ஸ் அப்படின்னா ஃபெயிலியர் வந்து என் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த என் மைனஸ் எக்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுது, கியூ அப்படின்னா ஃபெயிலியர், பின்னா இதெல்லாமே ப்ராபபிலிட்டி. பி ஃபார் ப்ராபபிலிட்டி, கியூ ஃபார் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். என்சிஎஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் ஃபேஸ், தட் இஸ் எக்ஸ் சக்ஸஸ் அவுட் ஆஃப் என் ட்ரையல்ஸ். இதனுடைய இது வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இதெல்லாம் இதனுடைய ப்ராப்பர்ட்டி இங்கே கொடுத்துருக்கு. என்சிஎக்ஸ்னால் நம்பர் ஆஃப் வேஸ், என்னுங்கிறது நான் நெகட்டிவாக இருக்கும், நெகட்டிவில் வராது. அது வந்து 0 to 1 வரைக்கும் இருக்கும், 0, 1, 2, 3 எட்சட்ரா என். இது வந்து ஃபைனட் பை, ஏன்னா இது ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். 1 mark வரும், கண்டிப்பாக வரும். ஸோ நீ ப்ராப்பர்ட்டி தரவு பண்ணிக்கணும். நம்ம ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஃபஸ்ட்டு அல்மோஸ்ட் என்ன அப்படின்னா n வந்து 0 x, சாரி நம்பர் ஆஃப் சக்ஸஸ் வந்து 0 to 1, 2 எட்ஸட்ரா என், தட் இஸ் ஃபைனட் நம்பராக நமக்கு கிடைக்கும். அடுத்தது n வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் சக்ஸஸ், தென் பி ஃபார் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், q ஃபார் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர், அண்ட் p ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு 1. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதா, சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டிஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. தென் எக்ஸ் இஸ் ஃபைனட்டாக இருக்கும். தென் என்சிஎக்ஸ் அப்படின்னா எக்ஸ் சக்ஸஸ் அவுட் ஆஃப் என் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இதை பற்றி ஓரளவுக்கு நமக்கு கிளியராக புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே ரொம்ப டீப்பாக பார்த்தாலும் எனக்கு அது சொல்ல தெரியல, இவ்வளோதான். தென் எக்ஸாம்பிள் வந்து டாஸிங் ஏ காயின். இது ஏற்கனவே பிகினிங்லேயே சொல்லிட்டேன், கெட்டிங் ஏ ஹெட்டு டினோட் சக்ஸஸ் மீன்ஸ் கெட்டிங் ஏ டெயில் இஸ் ஃபெயிலியர். இப்போ இந்த பைனாமியல் அப்படிங்கிறது இவர் வந்து அது ஒரு மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சது. கிட்டத்தட்ட ஒரு அவர் இறந்த ஒரு 8 years அப்புறம் இந்த டாபிக் வந்து நம்ம வந்து மேத்ஸில் வந்து அது கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை வந்து பைனாமியல் ட்ரையல் அப்படின்னு சொல்லி, பைனாமியல் ட்ரையல் அப்படின்னா என்ன, இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். நம்ம எது செஞ்சாலும் நம்ம மேத்ஸில் அது எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட். ஒரு 1000 டாஸ்க் பண்ணுறோம், சாதாரண விஷயம், பட் அது எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு ஒரு நேமை கொடுத்துட்டு அது ஒரு ட்ரையல், ஏ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் வித் அவுட்கம்ஸ். என்னென்ன அவுட்கம்ஸ் கிடைக்கும், நேம்லி சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர். ஒவ்வொரு ட்ரையலுக்குமே ஒரு சக்ஸஸ் இருக்கும்,
அண்ட் ஃபெயிலியர்ஸ் வந்து இருக்கும். அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பைனாமியல் ட்ரையல் அப்படின்னு சொல்கிறோம். பைனாமியல் அப்படிங்கிறது இட் இஸ் த நேம் ஆஃப் த மேத்தமெட்டிஷியன். ஸோ அடுத்த கிளாஸில் இதனுடைய செகண்ட் க்வெஸ்சன் வந்து நம்ம பார்க்குறோம்.